Bonjour, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சைக்கிமா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் சைக்கிமா இருக்கோம். அதே போல நீங்கள் எல்லாரும் சைக்கிமா இருப்பீங்கன்ட்டு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு புதா செஞ்சு காட்ட போறேன். ரொம்ப சாம்பிளா இருந்து அதுக்கு வந்து ரொம்ப அந்த தூளுங்க அதெல்லாம் எதுவுமே போட தேவையில்ல. உங்களுடைய இஷ்டம், நீங்க வந்து தூளுங்க போட்டுக்கணும்னா நீங்க போட்டுக்கோங்க. நான் வந்து சாம்பிளா செய்வாத்த அதை அந்த மாதிரில நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம என்னென்ன அதுக்கு தேவைன்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து ரெண்டு புதா எடுத்துக்கணும். நாங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நான் பொடி பொடியா வெட்டி வச்சுக்கினேன். ஒரு அஞ்சு மிளகாய், இந்த மாதிரி வந்து இந்த அஞ்சு மிளகாய், இந்த மிளகாய் தான் வந்து இந்த புதாக்கு வந்து அந்த ருசி கொடுக்கும் காரமா பல. இந்த மாதிரி நாங்க வந்து அஞ்சு எடுத்துக்கோம். பொறிக்கிறதுக்கு வந்து நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்றத நம்ம பார்க்கலாம். வாங்க முதல்ல நம்ம அடுப்பு வந்து அலுமி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறோம். நாங்க ஒரு குயர் சூப்ல நீங்க ஒரு மூணு கரண்டி அளவுக்கு நீங்க ஊத்துங்க. இதுக்கு வந்து இப்போ நான் வந்து சாம்பிளா சொல்லித்தரேன். நம்ம ஊர்ல வந்து அந்த கோழி ரசம் செய்வாங்க பாருங்க, அந்த மாதிரியா தான் நான் உங்களுக்கு வந்து நான் வந்து சாம்பிளா சொல்லித்தரேன். நான் உங்களுக்கு வந்து வேணும்னாக்கா கடுகுத்தம் பயிறு போட்டு நீங்க வதக்கி கடுகுத்தம் பயிறு போட்டு அதுக்கப்புறம்லாம் நீங்க இந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாலாம் வதக்கும் போது இஞ்சி பூண்டு வேணும்னாலும் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுடைய உங்களுக்கு வந்து என்ன மாதிரி காரமா என்ன மாதிரி ருசியா வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரில நீங்களே செஞ்சுக்கலாம். ஓகே, நான் வந்து இப்போ இதை நான் எப்படி செய்வேன்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சப்புன்னு ஒரு மாதிரி நல்லா இல்லாத ஃபாதர் அப்படிலாம் இருக்காது, உண்மையாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னாக்கா இந்த பச்சை மிளகாய் பாருங்க, அது அந்த காரம் தான் வந்து உங்களுக்கு அது வந்து அது ருசியை வந்து அதோடைய டேஸ்ட்டை வந்து உங்களுக்கு காட்டும். ஓகே, இப்போ வந்து இந்த எண்ணெய் காஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ இந்த வெங்காயத்தை போட்டுடலாங்க. சிவந்து வர அளவுக்கு நம்ம வந்து இதை நல்லா வதக்கணும். இப்போ இது கூடிய வந்து நான் இந்த பச்சை மிளகாயும் நான் போடுறேன். அப்போதான் வந்து அது காரம் வந்து அந்த வெங்காயத்துல ஏறும். ஓகே, இந்த அஞ்சு மிளகாயும் நம்ம வந்து இதில் போட்டோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மிளகு தூள் நம்ம இதை செஞ்சு முடிச்சுட்டு இறக்கிடணும்ல, அப்போ வந்து உங்களுக்கு காரம் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட நீங்க மிளகு தூளை வந்து கொஞ்சோண்டு மேலே அப்படியே தூவி கூட நீங்க சாப்பிடலாம், அதுவும் நல்லா சூப்பரா. ஓகேங்க, இப்போ இந்த சமயத்துல நம்ம வந்து இந்த புதனை வந்து நம்ம போடலாம். இங்க வெள்ளக்காரங்க என்ன செய்வாங்கனாக்கா இதை வந்து அப்படியே சும்மா அப்படி கொஞ்ச நேரம் அப்படி பட்டிட்டு ஏத்துருவாங்க, ஏன்னா அவங்க வந்து ரொம்பலாம் வேக வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து இதை வந்து நல்லா பொறிச்சு சாப்பிட்டா தான் நல்லது, ஏன்னாக்கா இது வந்து ரத்தத்தில் சேர்ந்ததுனால வந்து நம்ம அப்படியே அனாவசியமாலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால நம்ம இதை நல்லா இப்போ வந்து நம்ம பொறியணும். இங்கே பாருங்க அது வந்து வெடிக்க தோக்குது. இந்த மாதிரியில நம்ம முதல் பொறிச்சிடணும். உள்ளக்கெல்லாம் அந்த சூடுலாம் வந்து அப்படியே ஏறும், அது வந்து அப்படியே நம்ம வந்து பொறிச்சிடணும். அதுக்கப்புறமெல்லாம் நம்ம அது வந்து பிரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லா அதை கலரி இணைக்கணும். நல்லா பார்த்து செய்யுங்க. சில சமயத்தில் வந்து ரொம்ப வெடிக்கும். வெங்காயம் வந்து வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து நல்லா செவந்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த இதை வந்து நம்ம நல்லா பொறிக்க வேண்டியதாம். உப்பு போட்டுடுவோம். ஓகே, ஆனா இது வெள்ளக்காரங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா திட்டுவாங்க. அச்சோ புதனை நாச பண்றாள் இந்த பொம்பளை அப்படின்ட்டு திட்டுவாங்க. அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்ம ஸ்டைல்ல நம்ம சாப்பிடுவோம், ஆரோக்கியமா நம்ம சாப்பிடுவோம். அதை வந்து அனாவசியமா பண்ணினா சாப்பிட்டோம்னா ரொம்ப கெட்டது. ஓகேங்க, முடிஞ்சிருச்சு. இதை வந்து நமக்கு நிச்சயலாம் பாருங்க. ஓகேங்க, இன்னைக்கு நானும் உங்களுக்கு சூப்பரான புதா செஞ்சு காட்டிக்கிறேன். ரொம்ப சாம்பிளாக செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுடைய ஊருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன போடணுமோ நீங்கள் ஆசைப்பட்டு நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இதை சாம்பிளாக வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் தான் போட்டு செஞ்சுக்கிறேன். உப்பு போட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்களும் எஸ்ஏ பண்ணி பாருங்கள். ஓகேங்க, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.